ஸ்டூடெண்ட்ஸ் எக் நம்ம பார்க்கும்போது எயித் ஒன் மொத்தம் 3 சம் கொடுத்துருக்குறாங்க. அதில் 1 சம் நான் போடுறேன், மற்ற 2 சம் நீங்கள் போடலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் மட்டும் போடுறேன், லாஸ்ட் சம் போடுறேன், மற்ற 2 சம் நீங்கள் போடுங்க, சரிங்களா? ஸோ கொடுத்து பார்த்தீங்கன்னா f(x) = x - 4, g(x) = x², h(x) = 3x - 5. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, LHS எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் காம்போசிட் ஹெச். அப்போ ஃபஸ்ட் நம்மனா ப்ராக்கெட்டு உள்ள இருக்கிறது தான் கண்டுபிடிப்போம். அப்போது எக்ஸ்ன்றது சேர்த்துக்கலாம் இங்கே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு உள்ள தான் கண்டுபிடிப்போம். அப்போது ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஃபஸ்ட் இது பண்ண முடியலன்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எச்எஃப்எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சிடலாம், எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிச்சோம்னா அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னங்க x². அப்போ எஃப்எக்ஸ் இது மாதிரி நம்ம இந்த x² சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போது எக்ஸ் போல் x² - 4, இது எஃப் காம்போசிட் ஜி ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் எக்ஸ் காம்போசிட் ஜி எச்எஃப்எக்ஸ். அப்போது எஃப் காம்போசிட் ஜி எச்எஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3x - 5. இந்த எச்எஃப்எக்ஸ் சரிங்களா. அப்போ எஃப் காம்போசிட் ஜியில் இந்த எச்எஃப்எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ எக்ஸு பதிலாக பார்த்தீங்கன்னா 3x - 5² - 4. அப்போ a - b² = a - b² = a²-2ab + b². a²னா 3x² - 2 × 3x + 5² - 4, 9x² - 6x + 25 - 4, 9x² - 6x + 21. ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது இந்த பக்கம் எஃப் ஆஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். RHS அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். RHS இந்த எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஹெச், இது எப்படினா எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் எச்எஃப்எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜி காம்போசிட் ஹெச் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஜி காம்போசிட் எச்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜி நம்பர் ஜி எச்எஃப்எக்ஸ் வந்து 3x - 5 எச்எஃப்எக்ஸ். இது எத்தனை சப்ஸ்டிட் பண்ண, ஜியில் சப்ஸ்டிட் பண்ணும், ஜினா எக்ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3x - 5² அகைன் a - b² ஃபார்முலா 3x² - 2 × 3x. ஓ சாரி, இங்கே 5 விட்டுக்கிறோம், 2ab அப்படின்னா இங்கே 5 வரும். அப்போ 30x சரிங்களா, இன்ட்டு 5 + 5² இல்லை. அப்போது 9x² - 30x + 25 ஜி காம்போசிட் ஹெச் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து ஜி எஃப் ஆஃப் ஜி எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி காம்போசிட் இதை சப்ஸ்டிட் பண்ணணும். 9x² - 30x + 25.
அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு எக்ஸ் எக்ஸு பதில் எஃப் ஆஃப் எக்ஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸ் பதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் 9x2 மைனஸ் 30x ப்ளஸ் 25 மைனஸ் 4 பண்ணாப்போ 9x2 மைனஸ் 30x ப்ளஸ் 21 இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது எஃப் காம்போசிட் ஆஃப் எக்ஸ். தேர்ஃபோர் 1,2 பிகம்ஸ் F composite G of composite H equal to F composite G composite of H verified. Student, next about the number 9th sum. லெட் எஃப் ஆஃப் எஃப் சாரி எஃப் ஈக்குவல் டு மைனஸ் 1,3 0,-1 2,-9 பி எ லீனியர் ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் இன்டூ செட் ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதுதான் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸோடைய பவர் வந்து 1 தான், அது லீனியர் ஃபங்க்ஷன். ஸோ இது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இல்லை சப்ஸ்டியூட் பண்ணால் இதுதான் நமக்கு தேவையான லீனியர் ஃபங்க்ஷன். சரிங்களா, ஸோ அப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 1,3 இருக்குது. அப்போது எக்ஸுக்கு மைனஸ் 1 கொடுத்தோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்குன்னா 3 கிடைக்கும். அதான் இது டொமைன், இது கோடொமைன். அப்போ கோடொமைன் இருக்கிறது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, தட் மீன்ஸ் ஒய். சரிங்களா, ஸோ அப்போது எக்ஸு பதிலாக ஏ இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் பி. அப்போ எஃப் எக்ஸ் என்ன 3 கிடைக்கும். நீங்கள் மைனஸ் 1 கொடுத்தோம்னா எக்ஸுக்கு இங்கே 3 கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. அப்போ மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3, மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3 ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கும். ஆச்சுங்களா, செகண்ட் அதே போல் இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தா மைனஸ் 1 கிடைக்கும் இதே ஃபங்க்ஷனில். அப்போ 0 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் 1 சரி 0 இங்கே வரும் மைனஸ் 1 ஏ இன்ட்டு 0 ப்ளஸ் பி. 0 போயிட்டு போகுது, அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒரு வேர்டு கட்டிச்சு நம்ம மைனஸ் 1 பி சப்ஸ்டியூட் பி ஈக்குவல் டு சப்ஸ்டியூட் பி ஈக்குவல் டு மைனஸ் 1 இன் 1. 1 பியோட வேலை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். மைனஸ் ஏ மைனஸ் 1 ஈக்குவல் டு 3, மைனஸ் ஏ ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 1, மைனஸ் ஏ ஈக்குவல் டு 4. அப்போது ஏ ஈக்குவல் டு மைனஸ் 4, ஏவோட வேலையை கண்டுபிடிச்சிச்சு. தேர்ஃபோர் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4x மைனஸ் 1 -4x -1.